கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், டைரக்ட் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம். நங்கநல்லூர் சென்னையில் தில்லைகங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்முடைய ஆஃபீஸ் இயங்கின்னு இருக்கு. நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் பண்ணால் ஃபோன் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம். ஜூன் 25ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜூன் 25ல இருந்து ஜூலை 1 வரைக்கும் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து கடகராசியிலிருந்து நீச்சம் பெற்ற செவ்வாய் இப்போது சிம்மராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறது. எப்போன்னா இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் தான் பேசிக்கலாக பெயர்ச்சி அடைய போகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது ரெண்டு முக்கியமான நாட்கள் இருக்கிறது. ஒன்று ஆணி திருமஞ்சனம், யாருக்கு? சிதம்பரம் நடராஜருக்கு பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஜூன் 26ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம். ஸோ நடராஜர் அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது எதற்காக பண்ணோன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் வீடுங்கிறது சிம்மராசி. சிம்மராசி அப்படின்னாவே அக்னிஸ்வரூபம்னு சொல்லுவோம், ஜுவாலா ஸ்வரூபம்னு சொல்லுவோம். பொதுவாகவே நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் 3 தலைமுறைகளில் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய 3 தலைமுறைகளில் ஹார்ட் டிசீஸ் யாருக்கும் வராது. ரெண்டாவது குழந்தை பிராப்தம்ங்கிறது நல்லாயிருக்கும், தாம்பத்திய உறவு மேம்படும், நோய் கடன் வழக்குகள் நிவர்த்தியாகும். எந்த விதமான பிணின்னு சொல்லுவோம் அதுலேருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய ஒரு பகவானுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக அது நடக்கும். அது நடராஜருடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக கண்டிப்பாக நடந்துடும். ஜூன் 29ஆம் தேதி ஏகாதசி உபவாசம், நிர்ஜலமாக இருந்து, நிர்ஜலம் என்றால் தண்ணி கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடிய உபவாசம் தான். ஏகாதசி எதுக்காக இருக்கணும்னா ஏகாதசம் அப்படின்னா 11ஆவது திதின்னு அர்த்தம். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா ஏகாதசஸ்தானத்தன்னைக்கு நீங்கள் உபவாசம் இருக்கணும். ரெண்டாவது முற்றிலும் அந்த ஆசையை நம்ம எடுத்துக்கணும், நமக்கு நிறைவேறணும்னா உங்களுக்கு கூடிய அந்த ஆசைங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை க்ளோஸ் பண்ணணும். எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது எதனால் ஏற்படும்னா உணவு சாப்பிடாமல் இருக்கிறது. உபவாசம் இருக்கிறதுனால் உங்களை என்னெல்லாம் தேவையோ, அந்த பாடிக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம கொடுக்காமல் இருக்கிறதுனால 8 12 கூடிய பாவகங்கள் சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் அழியும். 8 12 கூடிய பாவகங்கள் துர்ஸ்தானம் அழியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 8ஆம் பாவகமே நமக்கு எதிராக செயல்படாமல் நமக்கு தானாக நல்ல பலன்களை கொடுக்கும். அதுதான் ஏகாதசி ஸ்தானத்துடைய உபவாசத்துடைய வலிமை. அது ரொம்ப முக்கியமானது. பெருமாளுக்கு உகந்த திதி. ரெண்டாவது லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு பண்ணுறது, விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் பண்ணுறதுங்கிறது பயங்கரமான நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இந்த வாரத்துடைய ஒரு ப்ரீஃபான பலன்களை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான 2 கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் போன வாரத்திலேருந்தே இணைந்திருக்கிறது. அதில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கு. வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், உங்களை பற்றி 10 பேரை பேசுறது, ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் நம்ம சொல்கிறது, இந்த ஆன்லைன் மீடியா சோஷியல் மீடியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்புங்கிறது உங்கள் மூலியமாக நடக்கும். விற்பனை தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது. எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும். பொதுவாக ராகுடைய நட்சத்திரங்கும் பொழுது அது 10 மடங்கு வெளியே பெருசாக போகும், பூதாகரமாக வெளியே போகும். நல்லதாக இருந்தாலும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் நடக்கும், தீமையாக இருந்தாலும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் நடக்கும். ரெண்டாவது முக்கியமான ஒரு 2 கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது 4ஆம் இடத்தில். ஸோ காலபுருஷனுக்கு 4ஆம் இடம்னா வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் கைக்கு வருவது.
படிப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது. நிறைய பேர் நீட்டில் என்ன கோர்ஸ் வேணுமோ எந்த காலேஜ் வேணுமோ அதை கிடைக்கிறது. கணக்கர்களாக வங்கித்துறைகளில் நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கில் கேரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய விஷயங்களை ரொம்ப திட்டமிட்டு நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரம் உருவாக போகிறது. இன்னொன்று, குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஆல்ரெடி பிரயாணம் பண்ணிகிட்ருக்கு. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆடம்பரமாக இருப்பீங்க, லக்ஸுரியாக இருப்பீங்க, பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மனநலம் உங்களுக்கு ஏற்பட உள்ளதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் அந்த சந்திராஷ்டமோடைய எஃபெக்ட் பெருசாக பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டாக தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டால் போதும். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் மாறும். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தோன்னா 80% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும் பொழுது 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு சூரியன் புதன் இரண்டுமே வந்து உங்கள் ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் சொல்லுவோம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், அந்த இடத்துல ராகுவுடைய கனெக்டிவிட்டி. ஏனென்றால் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் அந்த சூரியன் புதன் ரெண்டுமே பிரயாணம் பண்ணிட்டுருக்கு. நிறையா பேருக்கு மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். பேச்சு திறமை மிக அபாரமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காசு பணம் பல இடங்கள்லேருந்து வரும். வெளியூர், வெளி மாநிலம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலமாக பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில், சாரி கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். ஸோ சுக்கரனும் சேர்ந்திருக்கிறது, செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரம்னால் புதனுடைய நட்சத்திரம். ஸோ ரிஷபம், மிதுனம், கடகம் மூன்றாம் இடத்துல இந்த மாதிரி ஒரு சஞ்சாரம் ஏற்படுறது. பொதுவாகவே வீடு, நிலப்புலன்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா செட் ஆகும். மாமாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தி ஆகும். வீடு, நிலப்புலன்கள் மட்டும் கிடையாது, நம்ம இருக்கக்கூடிய அபிப்பிராயம், நம்ம மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பிம்பம், இதெல்லாம் நல்லா கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். அதுக்கான நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. மனசுக்கு சந்தோஷம் மிக அதிகமாக ஏற்படுறது. ஒரு பிரயாணத்தின் மூலியமாக சக்ஸஸ் கொடுக்கறது. எவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருக்கவோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணி கால் லெட்டர் வரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். உங்களை பற்றி 10 பேர் நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. குரு பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கு. உங்கள் ராசி லக்னத்துலேருந்து பார்க்கும் பொழுது 12ஆம் இடம். ஸோ 12ஆம் இடம்ங்கிறது பேசிக்கலாக விரயஸ்தானம். சுபகாரியங்களுக்காக விரயங்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூடான பதார்த்தங்கள், இன்ஜினில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய குழந்தைக்கு, பெண் குழந்தைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய பாக்கியம் கிட்டும். நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீங்க, ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வருவீங்க. மனசுக்கு சந்தோஷமான, இனிமையான சில இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மன சந்தோஷம் ஏராளமாக இருக்கும். சந்தோஷம்னு எடுத்து பார்க்கும் பொழுது 80%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும் பொழுது 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் இணைந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் உங்கள் லக்னத்திலேயே அல்லது உங்கள் ராசியிலேயே பிரயாணம் பண்ணிகிட்ருக்கார். லக்னம் லக்னாதிபதி பொதுவாக நல்லா இருக்கும் பொழுது லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மிதுனராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஆணி மாதத்தில் பொதுவாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லை, லக்னத்திலேயே சூரியனும் இருக்கும், புதனும் இருக்கும். இன்னொன்று, ராகுவுடைய நட்சத்திரத்தில் போகும்பொழுது நிறைய பேருக்கு வெளிநாடு தொடர்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் ஏற்படும். அப்பா பாட்டனார் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான பாக்கியங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள், வாரிசு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மனசளவில் நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். 10 பேர் சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்களுக்குன்னு சுய சிந்தனைங்கிறது மேலோங்கும். புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும். இந்த காலகட்டங்களுக்கு நம்ம எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் வேலை செய்ய மாட்டோம். ரொம்ப கிளாரிட்டியாக எல்லாத்தையும் நல்லா திங்க் பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டி கிடைக்கும். ஒரு ராஜா திங்க் பண்ணால் எந்தளவுக்கு திங்க் பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். 2வது, யார்கிட்ட பேசினாலும் ஓப்பன் மைண்டோடு பேசக்கூடிய ஒரு மனநலம் உண்டாகும். அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில். ஸோ பேசிக்கலாக பேச்சு திறமை அபாரம், சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு காசு பணம் புழங்கும், கொஞ்சம் நிறையா அந்த பணம் வெளியே கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் பாக்கிகள்லாம் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாமாவுக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய அபாரத்தன்மை யாரை வேணால் ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். நிறையா விஷயங்கள் நீங்கள் கட்டுக்கோப்பாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணம்னே சொல்லிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் சில்லறை வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும், கற்பனை வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் க்ரியேட்டிவிட்டி பேஸ்டு ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் தான் ரொம்ப சூப்பரான ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய, வளம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. குரு சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அவபரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அது உங்கள் ராசி லக்னத்திலேருந்து பார்க்கும்பொழுது 11ஆம் இடம். ஸோ 11ஆம் இடம்னா லாபஸ்தானம், பெண்களுக்கு அபாரமான மன மகிழ்ச்சி. நிறைய பேர் வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆசை, முக்கியமான ஒரு அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. மனசஞ்சலங்கள் நிவர்த்தியாகும், உடம்பு பாதிப்பு நிவர்த்தியாகும், எல்லா விதமான கஷ்டங்களும் பரிகாரமாகி நீங்கள் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 95% நீங்கள், பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 85% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் லக்னத்திலே தான் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில். அதனால் பொதுவாகவே நீச்சம் பெற்ற செவ்வாய் இனிமேல் பாதிப்பு கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப முக்கியமாக அம்மா கூட இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும். ஒரு சில இடங்களில் நம்மளுடைய கோரிக்கைகள் இருக்கும், ஒரு சில முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட் இருக்கும், அது யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் இனிமேல் நடந்து முடிஞ்சிடும். படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும், மந்த புத்தி நிவர்த்தியாகும், இனிமேல் மைண்டு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும். உடம்பில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையினால் பாதிப்பு கொடுத்துட்டுருக்கும் நிறைய பேருக்கு, கெமிக்கல் இம்பேலன்ஸு, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, பிசிஓடி கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிவர்த்தியாகும். பிபி சுகர் கொலஸ்ட்ரால் வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பெரியவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு விமோச்சன காலமாக இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய வரையஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது, ராகுடைய நட்சத்திரம். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்க, அப்பா பாட்டனார்கள், சகோதர சகோதரிகள் இவங்களுடைய உடல்நிலைகளில் சத்த கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சாயந்தரம் இரவு நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல்லாம் கட் பண்ணிக்கிறது நல்லது. பல ஏற்றங்கள் பல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வந்தாலும் ரொம்ப முக்கியமானது பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், ஸ்கின் பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. புதிய வாய்ப்புகளில் வெளிநாடு வாய்ப்புகள் மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு நபர்கள் மூலயமா, வேறு பாஷையை பேசக்கூடிய நபர்கள் மூலயமா நிறைய ஆதாயங்கள் உண்டு, சில நல்ல விரயங்களும் ஏற்படும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நைட்டு போட்டு மண்டையை போட்டு உழப்பிக்க வேண்டாம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புங்க. ஏன்னா ஒரு சில நாட்களில் வந்து சிம்ம ராசிக்கு வந்து சுக்கரனும் செவ்வாயும் பெயர்ச்சி அடைஞ்சிடும். அதனால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபம், ஆக்ரோஷம், டென்ஷன் இதெல்லாம் கம்மியாயிடும். மன வலிமையை அதிகரிக்கணும்னா ராமபிரான வழிபாடு பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கலை தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். குரு நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவபரணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்தில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார். ஸோ தொழில் வேலை அந்தஸ்து கௌரவம் பெறும். புதிய வேலை வாய்ப்புகள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆண்களுக்கு நிறையா லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேறி வரும். பெண்களுக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் சாமர்த்தியமாக ஜெயிக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், ராமபிரான பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 70%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 75%. தைரியம் தன்னம்பிக்கை இரண்டும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எதுவுமே என்னால் எடுக்க முடியலேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருக்கிறது, புதனுடைய நட்சத்திரமாக இருக்கனால முக்கியம் டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, வீடு நிலப்புறங்கள் சார்ந்த செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி ட்ராவல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அலைச்சல்கள் மிகுந்த ஒரு வாரமாக இருக்கலாம். அதுக்காக பணம் வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன்னா சிம்ம ராசி அல்லது லக்னத்திலேருந்து பார்க்கும்பொழுது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறது. புதனும் சூரியனும் இருந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா ராகு என்கின்ற திருவாதிரை நட்சத்திரம்.
எல்லாம் ஆர்ட்ஸில் இருக்காளோ, ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்காளோ, நிலப்புலன்கள் சார்ந்த வியாபாரத்தில் இருக்காளோ, அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். நிறைய அந்நிய மதம் அந்நிய பாஷை பேசக்கூடிய நண்பர்கள் மூலமா நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும், பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கும், காசு பணத்துக்கு குறையே கிடையாது. எல்லாமே நீங்கள் நினைத்தவாறே பிரம்மாண்டமாக நடக்கும். எதுக்குமே அவசரப்படக்கூடாது. இந்த காலகட்டங்கள் நீங்கள் அவசரத்தன்மையை குறைப்பது நல்லது. ஏன்னா 12 இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுனால சில விஷயங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களே மறந்துடுவோம். அந்த மறதிங்கிறது எல்லா இடங்களையும் வரும். அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்துருக்கிறது நல்லது. உங்கள் உடம்புல ரொம்ப முக்கியமாக கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், லேட்டாக சாப்பிடக்கூடாது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை. அம்மாவுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எடுத்துக்கங்க. ஏன்னா 11 இடத்துல போகக்கூடிய ராகுடைய நட்சத்திரத்தில் மிக முக்கியமான ராஜகிரகம் சூரியனும் புதனும் இருந்திருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம்னு சொல்லக்கூடிய 9 இடத்துல குரு நின்ற நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், ஆன்மீகம் சார்ந்த பிரயாணம், சுபகாரியங்களுக்கு நீங்கள் சென்று வருவது, குழந்தை பிராப்தம் ஏற்படுறது, பெண் குழந்தை வாரிசு உருவாகிறது. நிறைய பேருக்கு சுக்கரன் என்ற நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டில் மெயினாக US, யூரப் இந்த இரண்டு இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி உச்சக்கல்வியில் பெரிய பிளேஸ்மெண்ட் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கோர்ஸ் கிடைக்கும், மனசுக்கு சந்தோஷம் ஆனந்தம் பொங்கும். தெய்வ அனுகிரகத்தோடு எதை பண்ணாலும் சூப்பராக இருப்பீங்க. அதனால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்து தொடங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது 80%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும் பொழுது 85%. தைரியமாக இருங்க. கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாரம்னே கருதலாம். 10 இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் 10 இடம்ங்கிறது. தொழில் ஸ்தானமே 10 இடம் தான். யாருக்கு வேலை இல்லையோ, ரொம்ப நாள் ஆச்சோ வேலையை கிடைக்காமல் இருக்கிறது, வேலை லே ஆஃப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வெளிநாட்டில் இருக்கேன், இன்னொரு 1 எனக்கு வீசா, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆகாது, இந்த மாதிரி பல நிலைமைகள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டுருப்பீங்க. இந்த வாரம் கண்டிப்பாக அருமையான வேலை கிடைக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், நெட்ஒர்க்கிங் சார்ந்த தொழில், அனிமேஷன், டிசைனிங், சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்களில் இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் எதிர்பார்க்கலான்னு சொல்லலாம். ஏன்னா 11 இடத்துல ரொம்ப முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் நின்ற நட்சத்திரம் புதனாக இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் மாமாவுடைய உடல்நிலைகள் சின்ன பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும். அம்மாவுடைய உடல்நிலைகளை கவனமாக இருக்கணும். ஆனால் எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் பெரிய லாபத்தை தான் கொடுக்கும். 10 இடம், 11 இடம் இரண்டு இடங்களில் ரொம்ப முக்கியமான 4 கிரகங்கள் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஏற்றம்தான். குரு நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் 8 பாவத்தோட தொடர்பு வர்றதுனால இந்த காலகட்டங்களில் திடீர் லாபங்கள் ஏற்படும். வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் மூலமா திடீர் லாபங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெருசாக பிரம்மாண்டமாக ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். யூரினரி பிளாடர் மறைவு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. உடல்நிலைகளில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது பிளட் சுகர், 2வது கொலஸ்ட்ரால். இது ரெண்டத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். உடம்பு ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகும். ஆனால் நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எல்லாமே நல்லபடியாக செட் ஆகக்கூடிய ஒரு அமோகமான ஒரு காலப்பிரமாணம் உங்களுக்கு. சந்தோஷம்னு எடுத்து பார்க்கும்பொழுது 80%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 85%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான ஒரு வாரம்னே சொல்லலாம். நான் துலாம் ராசிக்கு பார்க்குறச்சு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, மேஷ ராசியில் குரு நின்ற நட்சத்திரம் சுக்கரன் அப்படிங்கிறதே உங்களுடைய ராசி அதிபதி, லக்னத்தின் அதிபதியில் தான், நட்சத்திரத்தில் தான் வந்து குரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ துலாம் ராசியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு பைங்க, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம் 7 இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். வீடு, நிலப்பலன்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் உண்டு, விற்பனை ஆகக்கூடிய அம்சங்கள் உண்டு. வரக்கூடிய பொண்ணு வந்து பரணி பூரம் பூராடம், அல்லது வரக்கூடிய ஆண் வந்து பரணி பூரம் பூராடம், அப்படின்னா சித்திரை அவிட்டம், இந்த மாதிரி நட்சத்திரங்களில் வரக்கூடிய மிருகசீரிஷம், இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2 குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கு ஏராளமான நல்ல காரியங்கள் நடக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களை கேட்காமல் எதுவுமே நடக்காது. அந்தளவுக்கு கௌரவப்படுவீங்க. நினைத்த ஆசைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நன்னா நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது. சூரியன் புதன் இரண்டுமே இணைந்து ராகுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால நரசிம்மர் ஆராதனை பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்.
உங்கள் லக்னம் ராசிலிருந்து பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடம், அதாவது திரிகோணத்தில் மூணாவது திரிகோணம்னு சொல்லுவோம். மிதுனத்தில் பொதுவாகவே சூரியன் புதனுடைய சேர்க்கை, புதன் தன்னுடைய வீட்டில் இருக்கார், பயங்கர பலம் பெற்றிருக்கார். ராகுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறது பொழுது நினைத்தது எல்லாம் நடக்கும், வெளிநாடு பிரயாணம் ஏற்படும், ஏகப்பட்ட பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த நாட்டங்கள் அதிகரிக்கும், அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும், தெய்வ அனுகிரகம் தெய்வ சங்கல்பம் தெய்வ வாக்களித்தம் காத்துக்கு கேட்கும். அதனால் என்ன நடக்க போகிறதுங்கிறது முன்னாடியே உங்களால் ஊர்ஜிதப்படுத்த முடியும். பத்தாம் இடத்துல கடகத்தில் பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறது ஆயுள்ய நட்சத்திரத்தில். பேச்சை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும், கணக்கர்களுக்கு நல்லாயிருக்கும், ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவர்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா பட்டாசு கலப்புவீங்க. ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலப்பிரமாணம், எல்லாரையும் மதிப்பீங்க, நல்ல பாசத்தையும் அரவணைப்பையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 95%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர், லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், ஒரு பெண் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வங்கிகளில் அருமையான கடன் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்காக உங்களை வந்து விண்ணப்பித்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகக்கூடிய காலப்பிரமாணம். படிப்பில் சிறந்து விளங்குவது, எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவது, எல்லாமே ரொம்ப தீர்க்கமாக யோஜனை செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான காலப்பிரமாணம். எட்டாம் இடத்துல சூரியன் புதன் என்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்கனால வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். அந்நிய மதம் அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்கள்ட்ட பேசும் பொழுதும் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் வளர்ச்சி ஏற்படும். புதன் என்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்கனால உங்களுடைய பேச்சு பயங்கரமாக 10 பேருக்கு கேட்குற மாதிரி போகலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் வரலாம், பாதகமாகவும் ஏற்படலாம். ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் பொதுவாக இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது ஆயுள்ய நட்சத்திரத்தில். நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஜெர்மனி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சில பேருக்கு யூகே அண்ட் லண்டனில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணம், வெளியூர் சம்மந்தப்பட்ட பிரயாணம், வெங்கடேஸ்வர பெருமாள் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கும், பாசம் ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணம். லைஃப்பை வந்து இப்போ தான் நீங்கள் வாழ கற்றுக்குப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம், வக்ரம் பெற்றக்கூடிய சனி, உடம்பு பாதிப்பு, நம்முடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க, அடுத்த 3 மாதம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள் தவிர்ப்பது நல்லது, அதனால் ஐயனார் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 85%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு பிடித்த வரன் கிடைக்கும், காதல் கைகூடும், அருமையான வண்டி வாகனங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுது. நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் வாரிசு உருவாகும். கஜலக்ஷ்மிங்கிற பேர் வைக்கலாம், அருமையாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக தாம்பத்திய உறவு மேம்படும். நிறைய பேருடைய லைஃப்பில் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். நிறையா வேறு மதத்தினரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுமக்களுடைய சந்திப்பு நிறைய ஏற்படும். அம்மா அப்பாவை கௌரவிக்க தவறக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதங்கிறது பக்க பலமாக இருக்கும். எப்படி வந்து ராமபிரானுக்கு ஆஞ்சநேயர் பக்க பலமாக இருந்தாரோ அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். ஆசீர்வாதத்தின் மகிமை அப்படின்னு ஒரு செப்பரேட்டாக பேசலாம். ஆனால் சூரியன் சந்திரனுடைய 2 கிரகங்களுமே கண் மாதிரி. அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இந்த வாரம் அந்தளவுக்கு முக்கியம். தயவுசெய்து அம்மா அப்பாவை வணங்குங்க. இன்னொன்று வண்டி வாகனங்கள் ஆட்டும், உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்ல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். எல்லா விதமான சந்தோஷங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். பொருள் சேர்க்கை, பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஆனால் எதுவுமே பிளான் பண்ண மாதிரி நடக்காது. தேவையில்லாத கற்பனைகளை கற்பனைக்கிறது நல்லது. முக்கியமான வேலைகள், முக்கியமான தொழிலில்
ஒரு பிரயத்னம் பண்ணணும்னா ஜெயிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். தொழில் மேன்மை ஏற்படும், அவசரத்தன்மையை மட்டும் குறைச்சா போதும். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 78% இருக்கிறது, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 80% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அம்மா அப்பா. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்னு சொல்லலாம். கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க, கண்டிப்பாக வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய வாகன யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆடம்பரமான லக்ஸுரியான விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு மேன்மை. அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை வாங்கி கொடுப்பீங்க. அம்மா மூலியமாக காசு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கு இனிமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். தொழிலில் பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேர் மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராகு என்றால் மணி மந்திர ஔஷத காரகன்னு சொல்லுவோம். ஔஷதம் அப்படின்னாவே அலோபத்தி மெடிசன் எடுத்துக்கலாம், நேச்சுரல் மெடிசன் எடுத்துக்கலாம். அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நம்ம நிர்ணயம் பண்ணணும். மகர ராசி நண்பர்களுக்கு 6 இடத்துல மிதுனத்தில் தான் வந்து சூரியன் புதன் 2 நட்சத்திரம் வந்து ராகுவாக இருக்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும், நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் ஆவீங்க. பாசுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போயிட்டுருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா 7 இடத்துல இருக்கக்கூடிய 2 முக்கியமான கிரகங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, சுக்கிரனும் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புதன். அதனால் திருமண வாய்ப்புகளுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க. முக்கியமான விஷயத்திற்கு நிறையா செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையோடைய சப்போர்ட் ஆதரவு பயங்கரமாக இருக்கும். நிறையா பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி ஏற்படும். ஆனால் யூ ஷுட் லை லோ. நம்ம வெற்றி பெற போகிறோங்கிறது வெளியே தெரியக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். முக்கியமான விஷயங்கள்லாம் தள்ளி போயிட்டுதுன்னா இப்போ எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறும். ஏராளமான சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறது. காசு பணம் புழங்கும், நன்னா புழங்கும், தைரியமாக இருக்கலாம். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 90%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 95%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்தவர்களுக்கு உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு எப்படி ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணணும். அந்த பிளான் பண்ணுறது நமக்கு மனசில் தைரியம் வரணும். அந்த தைரியம் யார் மூலியமாக வரும்னா, குரு நின்ற நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறதுனால ஒரு பெண் மூலியமாக தைரியம் வரும். வண்டி வாகனங்கள் மூலியமாக தைரியங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு அருமையான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு மனசில் ஏராளமான சந்தோஷங்கள் ஏற்படும். ரொம்ப முக்கியமான ஒரு நட்பு நமக்கு ரொம்ப உதவக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விற்பனை தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட்டில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். சூரியன் புதனுடைய இணைவு ராகுவுடைய தொடர்புனா ஆட்டோமேட்டிக்காக கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 யோகமான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகும். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனசுக்கு புத்திக்கும் பயங்கரமான ஏற்றங்கள் இருக்கும். டான்ஸில் நிறைய ஆர்வம் இருக்கும். நிறைய குழந்தைகள் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறதோட மனசில் எல்லா விஷயத்தையும் பதி வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணம். ரொம்ப முக்கியமான ஒரு எதிரி ஒரு உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு. ரெண்டாவது, ஃபேமிலிக்குள்ளே உங்கள் மாமாவுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கடன்குள்ளே இறங்காமல் இருக்கிறது நல்லது. ஆன்லைனில் நான் கடன் கொடுக்குறேன்னு 10 பேர் வருவாங்க, ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. பொதுவாக நீச்சம் பெற்ற செவ்வாய் வீட்டுக் கடனை கவனமாக பார்த்துக்கணும். கரெக்டான டைமுக்கு இஎம்ஐ கட்டுறது, கரெக்டான டைமுக்கு கிரெடிட் கார்டு பில் கட்டுறதுலாம் பார்த்துக்கணும். விவசாய துறைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ரெவல்யூஷனுங்கிறது வரும், அப்டேட் ஆகணும். இனியும் பழைய ஸ்டைல்லே இருந்தோன்னா உங்களுக்கு வந்து காசு பணம் புழங்காது, தங்காது, அறுவடை பெருசு அளவுக்கு ஏற்படாது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதும். ரொம்ப முக்கியமானது, உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் இருக்கும் பட்சத்தில் இந்த சின்ன பிராணிகளுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்தி, மாமா, அத்தை இந்த 3 ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி தள்ளி போகலாம். வரக்கூடிய விஷயங்கள் இனிமேல் நடக்காதோங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்கான விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் இது எல்லாமே இந்த வாரத்தோட இறுதி பகுதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்றம் கொடுக்கும். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 75%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 70%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வைரம் வாங்கக்கூடிய, தங்கம் வாங்கக்கூடிய, ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும்.
உங்கள் தம்பி வாங்கி கொடுக்கலாம், உங்கள் அண்ணன் வாங்கி கொடுக்கலாம், உங்கள் வாழ்க்கை துணை வாங்கி கொடுக்கலாம். அருமையான இனிமையான பேச்சு திறமை அபாரமாக அதிகரிக்கும். நல்ல உணவு சாப்பாடு, ருசிகரமான சாப்பாடு உணவு உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பொன் சொல் பேச்சு கேட்டு நீங்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்பட போகிறது. தொழில் ரீதியாக ஏராளமான நல்ல மாற்றங்கள் இருக்கும். வீட்டில் புதுசு புதுசாக ஆடம்பரமான வஸ்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். புதன் வீட்டில் ராகுடைய நட்சத்திரத்தில் சூரியன் புதனுடைய இணைவுங்கிறது பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் அதிகரிக்கும். வீடு மனை வாகனங்களுக்காக புதிய விஷயங்கள், புதுசு புதுசாக திட்டம் போடுறது, ஊரை விட்டு வெளியே போகிறது, நாட்டை விட்டு வெளியே போகிறது, படிப்பில் சிறந்து விளங்குவது, வங்கித்துறைகளில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, லாக்கர் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். உடம்பில் வந்து ஒரு விதமான கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் எல்லாமே இருந்தும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கக்கூடிய உத்தேசம் வரும். அப்போ முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் செவ்வாயுடைய இணைவு பொதுவாக புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால பெரிய ஆபத்துக்கள் கிடையாது, பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிறைய பேருக்கு இரட்டை குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெங்கடேசன் ஸ்ரீனிவாசனுங்கிற பெயர் வைக்கலாம். நிறைய இடங்களில் தண்ணீர் சார்ந்த உபாதைகள் ஏற்படும். நிறைய இடங்களில் பிரிட்ஜு, நிறைய இடங்களில் இந்த வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். ரொம்ப முக்கியமான ஒரு கால பிரமாணம்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக தட்டி போயிட்டு இருந்தால் இப்போ இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக நடக்கும். மன தைரியங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது. அந்த மன தைரியம் எப்போ வரும்னா நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது, முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுறதுனால ஏற்படும். பூர்வீக சொத்து எதார்வன்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக வரும். மன அமைதி வேண்டி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறது நல்லது. சந்தோஷம்னு எடுத்து பார்க்கும்பொழுது 80%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 70%. தைரியம் தன்னம்பிக்கை வேண்டி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. அனைவருக்கும் இன்றைய இந்த ஒரு வாரம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணகுண் வந்து தாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.